ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் 150 வந்து ஐடிலிங் ப்ராப்ளம், அதாவது ஸ்லோ ஸ்பீடு நின்று ஓடாமல் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டரை கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். மெயின் ஜெட்டு பைலட் ஜெட்டு ரெண்டையுமே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதுதான் பழைய இதில் உள்ளது. இது மெயின் ஜெட்டு, இது பார்த்திங்கன்னா பைலட் ஜெட்டு. சின்னதாக இருக்கிறது வந்து பைலட் ஜெட்டு. பைலட் ஜெட்டு வந்து ஐடிலிங்கில் மட்டும் ஃபியூல் இது வழியாக போகும். மெயின் ஜெட் வந்து நம்ம ரேஸ் பண்ணும்போது ஃபியூல் இது வழியாக போகும். ஃபியூலை வந்து அலோவ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த நீடில், இந்த கன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது தான் ஃபியூலை வந்து உள்ளே அலோவ் பண்ணும். ஃபியூல் ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இது ப்ராப்ளமாக இருந்தாலும் ஓவர் ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபியூல் போகக்கூடியது டேங்கில் இருந்து. இதை ஊதும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊத முடியாது, ஊதவே முடியல. நான் ஊதுதான், ஆனால் ஊத முடியல. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு வந்து கீழே மிதக்கு. இப்போ ஊதும்போது ஊத முடியணும். இப்போ பார்த்திங்கன்னா சவுண்டு வருது, ஊதுது, ஊத முடியுது. அதே இது நம்ம இப்படி திருப்பி வச்சு நம்ம ஊதும்போது பார்த்திங்கன்னா ஊத முடியக்கூடாது, ஊத நம்மளால் முடியாது, தம் அதிகமாக பிடிக்கும். இப்படி தான் நம்ம இந்த ஃப்ளோட் நீடில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். சிம்பிளாக நம்ம செக் பண்ணக்கூடிய மெத்தட் இப்படி தான், கார்பரேட்டரில் உள்ள பார்ட்ஸை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.